வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டீசர். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின், அதாவது பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் இல்லை 100,000 கிலோமீட்டர் ஓடிட்டால் நம்ம வந்து டைமிங் செயின் மாற்றுவோம். இதில் இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா டைமிங் செயின் மாற்றாமல் ஓடிட்டு இருந்தது. இந்த வண்டியில் டைமிங் செயின் மாற்றாமல் ஓடுறதுனால என்ன ப்ராப்ளம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமிங் செயின் மாற்றாமல் இருந்தால் இன்ஜினோட நாய்ஸ் எல்லாம் மாறிடும். இன்ஜினில் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு எல்லாம் உங்களுக்கு இன்ஜினில் வந்து மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இப்போ ஓடிக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 180,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த கிலோமீட்டர் ஓடுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டைமிங் செயின் வந்து ஜம்ப் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கிற வால்வெல்லாம் பெண்ட் ஆகி போச்சு. இப்போ வால்வு கேம்ஷாப்ட் எல்லாம் கட் ஆகி போச்சு. இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பிரிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு, எதனால் உங்களுக்கு வந்து கட்டாயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓட்டினதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைமிங் ஜம்ப் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கேம் சாஃப்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டாயிருக்கு. இப்போ வந்து மினிமம் வந்து நம்ம டைமிங் செயின் மாற்றினா 100,000 கிலோமீட்டர் இல்லை மேக்ஸிமம் ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் டைமிங் செயின் மாற்றினா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இன்ஜினு. இப்போ நம்ம இதை நம்ம டைமிங் செயின் கரெக்டான கிலோமீட்டருக்கு நம்ம மாற்றாததுனால நம்மளுக்கு வந்து கேம் சாஃப்ட்டெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து கட்டாயி போச்சு. இந்த மாதிரி கட்டாகும் போது பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து செலவே நம்மளுக்கு அதிகமாயிரும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 100,000 கிலோமீட்டர் வந்து ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்ட் கட்டாயிருக்கு பார்த்தீங்களா, உள்ள இதில் வந்து பார்த்தோன்னா 3 பீஸாக கட்டாயிருக்கு உங்களுக்கு கேம் சாஃப்ட்டு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கரெக்டான கிலோமீட்ரு, கரெக்டான சர்வீஸு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் இன்ஜினில் வரும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டான கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் டைமிங் செயின் எல்லாமே மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த வண்டிக்கும் வராமல் நீங்கள் பார்த்துங்க. இன்கேஸ்க்கு இது நீங்கள் டைமிங் செயின் மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா, இல்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் சில கஸ்டமர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 100,000 கிலோமீட்டரில் 120,000 கிலோமீட்டருக்கு வந்து வண்டி செகண்ட்ஸில் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி டைமிங் செயின் மாற்றிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.